I like to caption the word of God as God of Joseph. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைக்கு யோசேப்பின் தேவன் என்று நான் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Amen. Why I may name this as God of Joseph? ஏன் யோசேப்பின் தேவன் என்று நான் இதற்கு தலைப்பு கொடுக்கிறேன்? Every son and daughter, you are chosen like Joseph. ஒவ்வொரு மகனும் மகளும் நீங்கள் யோசேப்பை போன்றவர்கள். Number 1. முதலாவது, God has chosen you like Joseph. யோசேப்பை போன்று உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Number 2. இரண்டாவது, God's vision in your life. கர்த்தருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே. And that vision will be fulfilled. அந்த தரிசனம் நிறைவேறும். What is that vision? அந்த தரிசனம் என்றால் என்ன? The vision of supernatural blessings. இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுகிறது. Amen. Supernatural blessings. இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுகிறார். Blessings for you on this earth. பூலோகத்திலே உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். And preparation for the coming of the Lord. ஆண்டவருடைய வருகைக்காக ஒரு ஆயத்தம். Blessings of God on this earth. இந்த பூலோகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள். And preparation for you to meet God. தேவனை சந்திக்க அடுத்ததாக ஆயத்தம் பண்ணப்படுவது. Amen. Hallelujah. For that to get fulfilled in your life. அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் there is a process that you and I have to undergo. நீங்களும் நானும் ஒரு விதிமுறையின் அல்லது ஒரு பயிற்சியின் மூலமாக நாம் கடந்து செல்ல வேண்டும். Nobody can escape it. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. That process may be difficult. அந்த இடைவெளி இருக்கிறதே கடந்து போகிற காரியம் அது ஒருவேளை கடினமா இருக்கலாம். The vision and fulfillment. அந்த தரிசனமும் நிறைவேறுதலும். The vision and fulfillment. தரிசனமும் நிறைவேறுதலும். It's on two ends. அது இரண்டு முனைகளில் இருக்கிறது. In between there is a passage. அதற்கு இடையே ஒரு பாதை இருக்கிறது. In between there are segments. அங்கே படிப்படியான காரியங்கள் இருக்கிறது. In between there are steps. அங்கே படிகள் இருக்கின்றன. Which a believer, a true believer, has to certainly undergo. ஒரு உண்மையான விசுவாசி நிச்சயமாக அதிலே நடந்து சென்றுதான் ஆக வேண்டும். You have to conquer those passages. அந்த பாதைகளையும் நீங்கள் அதை சுதந்திரமாக்கிக் கொண்டு செல்ல வேண்டும். You have to overcome those trials. அந்த பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டும். You have to overcome those passages. அந்த பாதைகளிலே அந்த வழிகளிலே நீங்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டும். Amen. But God will be there with you. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். Amen. Hallelujah. God chose you as a peculiar people. You are a peculiar in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் வினோதமானவர்கள். You are special people unto the Lord. தேவனுக்கு விசேஷமான ஜனம். You are priests and high priests before God. ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவருக்கு முன்பாகமாக இருக்கிறீர்கள். Amen. Hallelujah. Your call is different from others. மற்றவர்களுக்கு உள்ள அழைப்பும் உங்கள் அழைப்பும் வேறே. Maybe you go to different churches. வித்தியாசமான சபைகளுக்கு நீங்கள் செல்லலாம். But as you gather here, கூட்டத்தில் நீங்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் போது, it's my duty to bless each and every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது என் மேல் விழுந்த கடமை. So that you can go be a blessing for your church. ஏனென்றால் நீங்க போகும் பொழுது உங்கள் சபைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். You can be a blessing for your pastor. உங்கள் போதகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். You can be a blessing for your society. உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். So the passage will be stressful, but the Lord will be there with you. அந்த பாதை மிகவும் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோடு உதவி செய்யும்படியாக இருப்பார். The faces of Joseph underwent. யோசேப் கடந்து சென்ற வித்தியாசமான அனுபவங்கள். Unbelief by his own parents. சொந்த பெற்றோரே அவனை அவிசுவாசிக்கிறார்கள். Hated by the brothers. சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான். Thrown into the pits. அங்கே குழியிலே எரியப்படுகிறான். Lifted from the pits. அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறான். Sold to Midianites. மீதியானர் கையிலே விற்கப்படுகிறான். Sold to Egyptians. எகிப்தியர் கையிலே விற்கப்படுகிறான். Sold to Potiphar. போத்திபாரிடத்தில் விற்கப்பட்டான். Trial by Potiphar's wife. போத்திபாருடைய மனைவி அவனை சோதிக்கிறாள். Being put into prison. மறுபடியும் சிறைச்சாலை அனுபவம். Trial in the prison. சிறைச்சாலையிலே அங்கே பாடுகள். And neglected by the people. அங்கே மக்களால் உதாசீனம் பண்ணப்படுகிறான். And finally to the throne. கடைசியாக சிங்காசனத்திற்கு செல்கிறான். Even then the promise was not fulfilled. அப்படி இருந்தும் சிங்காசனம் சென்றும் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. As he rose to the throne. அங்கே சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்ட போது one day his brothers came. நாள் ஒன்றிலே தன்னுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். They all bowed down before him. எல்லோரும் அவனுக்கு முன்பாக மண்டியிடுகிறார்கள். That is the vision completed. அப்பொழுதுதான் தரிசனம் நிறைவேறுகிறது. Hallelujah. This is the face of every believer. ஒவ்வொரு விசுவாசினுடைய நடத்தையும் இப்படி தான் இருக்கிறது. God of Joseph is your God. யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். Because he is going to give you the best blessings. சிறந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்காக கொடுக்க போகிறார். Best of blessings. ஆசீர்வாதத்தில் சிறந்ததை கொடுக்க போகிறார். Best of best blessings for you. உங்களுக்காக மிக சிறந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Your call is a fruitful bough. உங்களுடைய அழைப்பு கனி தரும் செடிகள். Amen. Hallelujah.
One of the main branches of a tree is called a bough. ஒரு முக்கிய அந்த செடியினுடைய அந்த முதன்மையான பெருங்கிளை கிளை bough, one of the main branches of a tree. அந்த கிளை அந்த முக்கியமான கிளையே அதுதான். It's called as a bough. Joseph is a fruitful bough. யோசேப்பு கனிதரும் செடி என்று இருக்கிறது ஆனால் கிளையாக கருதப்படுகிறது. Amen. One of the main branches. அது முக்கியமான ஒரு கிளை. That is how your call is. அதுதான் உங்கள் அழைப்பு. Amen. Your main man. நீங்கள் முக்கியமான நபர். Your main lady. முக்கியமான சகோதரி நீங்க. Main sister. முக்கியமான சகோதரி. Main brother. முக்கியமான சகோதரன். Amen. Hallelujah. That is your position. அதுதான் உங்கள் நிலைமை. That is your call. உங்களுடைய அழைப்பு அதுதான். Amen. Are you happy? சந்தோஷம் தானுங்களே. Hallelujah. That means you are a head. நீங்கள் அது அர்த்தம் என்ன? நீங்கள் தலைகள். You are a head. தலை. Main bow means main branch means you are the head. முக்கியமான அந்த கிளை என்றால் நீங்கள் தான் தலைகள். Hallelujah. பிரதான கிளை நீங்க தான். Hallelujah. நல்ல கைத்தருங்க பாங்க சத்தமா. Hallelujah. பிரதான கிளைகளாய் கர்த்தர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Amen. இந்த உலகத்திலே கர்த்தர்களை பிரதான கிளைகளாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முதன்மையாக இருப்பீங்க உங்க தொழிலிலே, உங்க வேலை ஸ்தலத்திலே, உங்க குடும்பத்திலே, உறவினர்கள் நடுவிலே கர்த்தர்களை முதன்மையாக வைக்க போகிறார். யோசேப்பின் தேவன் உங்கள் தேவனாய் இருப்பார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்க போகிற பாதி கடினமான பாதியா இருக்கலாம், கர்த்தர்களோடு இருப்பார். அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். இந்த சமுதாயத்திலே, உங்கள் சபைகளிலே, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே நீங்க தலை சிறந்திருப்பீங்க சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரப்போ ஷபாரலா தாராமசலா ஒரியலமா சக்கரமதியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் பிரதான கிளைகள். Amen. Hallelujah. You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் பிரதான கிளைகள். You can see there are many boughs in the tree. ஒரு மரத்திலே அநேக கிளைகள் காணப்படலாம். A big tree may be having big boughs. பெரிய மரமா இருந்தா அநேக கிளைகள் இருக்கும். But what is the use if it doesn't bear fruits? அது கனி கொடுக்கவில்லை என்றால் கிளை இருந்து என்ன பிரயோஜனம்? No use at all. அது பிரயோஜனமே இல்லையே. No use. பிரயோஜனம் இல்ல. But then the Lord says Joseph is a fruitful bough. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யோசேப்பு கனிதரும் பிரதான கிளை. Hallelujah. You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் செடிகள். Amen. Hallelujah. கனி கொடுப்பீங்க. Amen. கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அமைச்சருங்க. Hallelujah. ஒவ்வொருத்தர் கனி கொடுத்து கொண்டு இருப்பீங்க. இயேசுக்காக 9 கனிகள் கொடுத்து கொண்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மாறும். சுபாவ குணங்கள் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு உங்களை அப்படியாக ஏவும். ஆமென். கர்த்தருடைய அன்பு உங்களை அப்படியே நெருக்கி ஏவும். ஆமென். உங்களை அப்படியே பிழிஞ்சு எடுத்து இயேசுவை போல மாறுவீர்கள். ஏன் இயேசுவை போல மாறுவீர்கள் என்றால் உங்கள் சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆகிய 9 கனிகள் உங்களுக்குள்ள வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். 9 கனிகளுக்குள்ளாக நீங்கள் கலந்திருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஒரு கருங்க தட்ட பார்க்கலாம் இயேசுவின் நாமத்தினால. You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் பிரதான கிளைகள். Not only you are a fruitful bough. கனிதரும் பிரதான கிளைகள் மட்டுமல்ல. Number 1, you are a bough. நீங்கள் ஒரு கிளை. Number 2, இரண்டாவது. You are a fruitful bough. கனிதரும் பிரதான கிளையா. Number 3, மூன்றாவது. You are a fruitful bough by the well. கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றென்றைகளில் உள்ள கனிதரும் செடி. ஆமே சொல்லுங்க. That's very important. அது மிக முக்கியம். A bough may be fruitful. ஒருவேளை கிளை அங்கே கனி கொடுக்கலாம். But certain time it may become dry. சில நேரங்களிலே அது கனி கொடுக்காமல் வறண்டு போகலாம். But then if it is by the well side it will always be flourishing. அது நீர் ஊற்றென்றைகளில் இருக்கும் என்றால் எப்பொழுதுமே கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. That's what we read in Psalm 1. அதுதான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம். A man who is righteous in the sight of God, he'll be like that. தேவனுடைய பார்வையில் நீதியா இருக்கிற மனுஷன் அப்படி இருப்பான். Oh, Psalm 1:1 says, சங்கீதம் 1:1 சொல்கிறது, Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன். Amen. Hallelujah. But his delight is in the law of the Lord,
and in his law that he meditate day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது யாரு? நீதிமான் எங்கிருந்து தன்னுடைய பலனை உறிஞ்சு கொள்கிறான்? சரீர பிரகாரமான அந்த பலன், ஆவிக்குரிய அபிஷேகம். அந்த நீருற்றன்றையில் அந்த கிணறு எங்க இருக்கிறது? Well is the word of God. அந்த கிணறு அந்த வார்த்தை தான். Because the word of God is a light. வார்த்தை அங்கே வெளிச்சமாக இருக்கிறது. The word of God is strength. அந்த வார்த்தை பலனாய் இருக்கு. The word of God is power. வல்லமை நிறைந்தது தான் வார்த்தை. The word of God is the Lord Jesus Christ. கர்த்தருடைய வார்த்தையே ஆண்டவராக இயேசு. Oh, you are a well, you are a fruitful bough by the well side. நீங்கள் நீருற்றன்றையில் இருக்கிற அந்த பிரதான கிளைகள். Amen. Your delight is in the law. உங்கள் பிரியமே வேதம்தான். Hallelujah. And in this law you meditate day and night. வேதத்தில் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. And we shall be like a tree planted by the rivers of water that bringeth forth his fruit in his season, and his leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. I told you that 10 years, 10 seasons. 10 ஆண்டுகளை 10 பருவங்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன். You will see 10 seasons. 10 காலங்கள். 10 seasons in your life. உங்கள் வாழ்க்கையிலே 10 பருவங்களை உங்களுக்கு அனுபவிப்பீங்க. 10 different dimensions. வித்தியாசமான 10 கோணங்கள். 10 different ways God will take it up. கர்த்தர் 10 வித்தியாசமான வழிகளில் உங்களை அழைத்து செல்வார். This message is for my people. இந்த செய்தி என்னுடைய மக்கள். It's not for the public. இது மற்றவர்கள் எல்லாருக்கும் அல்ல. It's for a close circle. அங்கே அந்த சின்ன அந்த குடும்பம், நம்முடைய குடும்பம் இருக்கிறது. Yes, it is for you. உங்களுக்கு தான். It is for you. உங்களுக்கு. Maybe somebody is watching live. ஒருவேளை நேரலையா நீங்கள் பார்க்கலாம். These are the secrets. இவைகள் எல்லாம் ரகசியம். Which God is going to fulfill in your life. உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. 10 segments. 10 வித்தியாசமான காரியம். 10 seasons. 10 காலங்கள். 10 levels. 10 level. 10 படிகள். Yes, God is going to do something. ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். Hallelujah. And you will be like a tree planted by the river side. நீங்கள் அங்க நீருற்றண்டிலே நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள். In these 10 seasons. இந்த 10 காலங்களிலே exactly at that particular time you yield your fruit. நீங்கள் அந்தந்த கால கட்டங்களிலே நீங்கள் அங்க கனிகளை கொடுப்பீர்கள். Hallelujah. That will be a delight in the sight of God. தேவனுடைய பார்வையில் அது மிகவும் பிரியமா இருக்கும். Amen. Hallelujah. You'll be a fruit, good fruit yielding tree. நற்கனி கொடுக்கிற மரங்களாக நீங்கள் இருப்பீர்கள். Will be giving good fruit in correct season. தன் காலத்திலே நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களாக நீங்கள் இருப்பீர்கள். You will not wither. நீங்கள் இலை உதிராதிருப்பீர்கள். And whatsoever you do, you shall prosper. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Amen. சந்தோஷமா? Hallelujah சொல்லுங்க. Hallelujah. What I do shall prosper. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Your job will prosper. உங்கள் வேலைகளிலே செழிப்பு. Your ministry will prosper. உங்கள் ஊழியம் செழிக்கும். Your business will prosper. வியாபாரம் செழிக்கும். Nobody can challenge you. உங்களுக்கு business people. வியாபாரம் செய்கிறவர்களே. Nobody can challenge you. யாரும் சவால் விட முடியாது. Because you are in the word of God. நீங்கள் வார்த்தையிலே நிலை கொண்டிருக்கிறீர்கள். You will flourish. நீங்கள் செழிப்பீர்கள். You will flourish 10,000 times. 10,000 மடங்கு நீங்கள் செழிப்பீர்கள். Amen. Those who are doing work. வேலை செய்கிறவர்கள். Nobody can challenge you. யாரும் உங்களுக்கு சவால் விட முடியாது. Nobody can deny your promotion. உங்கள் உத்தியோக உயர்வை தடை பண்ண முடியாது. You will go to next levels. அடுத்த படிகளுக்கு உயர்வீர்கள். Your managers will bow down before you. உங்களுடைய மேனேஜரே உங்களுக்கு அடிபணிவார். The power of God will be there in you. தேவனுடைய வல்லமை உங்களிலே இருக்கும். Because you carry the Lord in you. ஏனென்றால் தேவனை நீங்கள் சுமக்கிறீர்கள். The word of God is there in you today. வார்த்தை உங்களுக்குள்ளாக. The word of God will perfect you. கர்த்தருடைய வார்த்தை தான் that gives you power and authority. வல்லமையும் அதிகாரத்தை அது கொடுக்கும். Oh, you will be different from others. மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருப்பீர்கள். Your speech will be different. உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்கும். Your tone will be different. உங்களுடைய அந்த ரகமே வித்தியாசமா. Your body language will be different. But they will say some vibrations is coming up from you. ஏதோ ஒரு அதிர்வு உங்களிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்வார்கள். You will be earthquake in yourself. உங்களுக்குள்ளாகவே நீங்கள் ஒரு நடுக்கத்தை கொண்டிருப்பீர்கள். ஹalleluya. சத்தமா?
இவ்வளவு வார்த்தை வருது, அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்களே, ஆமென் கூட சொல்ல மாட்டேங்களே, ஆமென் சொன்னதா நிறைவேறும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Fruit your well, fruit in your season. உங்கள் காலங்களிலே நீங்கள் கனிகளை தவறாமல் கொடுப்பீர்கள். You will be evergreen. எப்பொழுதும் பசுமையா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. And whatever you do, you shall prosper. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Joseph was like that. யோசேப்பு அப்படிப்பட்டவன் தான். ஆமென். ஹல்லேலூயா. Maybe he was not having that colorful clothes like what his father stitched for him. அவனுக்கு தகப்பன் உடுத்திவித்த அந்த பலவர்ண அங்கியை அவன் அப்பொழுது உடுத்திக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். But he was going to next levels. ஆனால் அடுத்த கட்டங்களுக்கு அவன் உயர்ந்து கொண்டே போகிறான். Hallelujah. Oh, he was thrown away from his father's house. தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். His own brothers. சொந்த சகோதரர்கள். That will all happen in your families. உங்கள் குடும்பங்களில கூட அப்படி நடக்கும். You will be neglected. நீங்கள் உதாசீனம் பண்ணப்படுவீங்க. Thrown away. தூக்கி போய் எறியப்படுவீங்க. But don't be afraid. பயப்பட வேண்டாம். The Lord will be there with you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். Hallelujah. The Lord will be your refuge and strength. கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருப்பார். Sometimes our enemies will be own people. நம்முடைய சத்துருக்கள் சில நேரங்களிலே சொந்த மக்களை எழும்பிடுவார்கள். Own people. சொந்த மக்கள். Own blood. சொந்த ரத்தம் எழும்பும். Don't be afraid. பயப்பட வேண்டாம். Lord will lift you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God allows that in your life. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். God allows that. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். Then go to next levels. என்ன அடுத்த படிகளுக்கு உங்களை அழைத்து செல்ல. Amen. Unless there's a pit, there's no palace. அங்க ஒரு குழி இருந்தால் ஒழிய அங்க மேலே ஓங்கி அரண்மனை இருக்காது. In order for you to ride in the palace, அங்க அரண்மனையிலே உயர்ந்திருக்க வேண்டும் என்றால், you should be in the pit. அவன் அந்த குழியிலே தள்ளப்பட வேண்டும். Amen. Hallelujah. Unless a pit experience will take you to palace experience. அங்க குழியின் அனுபவம் இல்லாவிட்டால் அந்த அரண்மனையின் அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் போகும். Hallelujah. From pit to palace, அங்க குழியிலிருந்து அரண்மனை, then palace to eternal life. அங்கே அரண்மனையிலிருந்து நித்திய ஜீவன். Amen. Hallelujah. From pit to palace, குழியிலிருந்து அரண்மனை, from palace to eternity, அரண்மனையிலிருந்து நித்தியம். That's what going to happen. அதுதான் நடக்கும். ஓரப்ப ஷலதிக்கனமா. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Amen. God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். His mercy endureth forever. கிருபை என்றென்றும் உள்ளது. The Lord is here. கர்த்தர் இங்க இருக்கிறார். The Lord is here. கர்த்தர் இங்க இருக்கிறார். He's standing next to me. எனக்கு அருகில் நிற்கிறார். The Lord is here. அங்க நடமாடுகிறார். The Lord is revealing things. அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். The Lord is here. கர்த்தர் இங்க இருக்கிறார். The power of God is here. தேவ வல்லமை இங்க இருக்கிறது. His supernatural manifestation is here. இயற்கைக்கு மேற்பட்ட அவருடைய பிரசன்னம் இங்க நிறைந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கே மகிமை. Glory to God. தேவனுக்கே மகிமை. All glory goes to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே. He is Alpha and Omega. அவரே He's the beginning and the end. அவரே ஆரம்ப முடிவு. He was he's going to come. அவர் இருக்கிறவர் இருக்கிறார் வர போகிறவர். Amen. Hallelujah. Your families will shine for the glory of God. தேவ மகிமைக்காக உங்கள் குடும்பங்கள் செழித்துவாங்க. Your house will be full of glory. உங்கள் வீடுகள் தேவ மகிமையால் நிறைந்திருக்கும். The presence of God will be seen in your homes. தேவனுடைய மகிமை உங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே காணப்படும். Individually you will be having carrying the glory of God. தனித்தனியாக தேவனுடைய மகிமையை நீங்கள் சுமப்பீர்கள். Amen. Hallelujah. Light for small kids to elders. சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர் மட்டும். God, you will carry the glory of God. தேவ மகிமையை நீங்கள் சுமந்து செல்வீர்கள். You will be small torches for God. தேவனுக்காக சின்ன சின்ன டார்ச்சுகள் நீங்க. The super power of God will be going inside you. தேவனுடைய சுயர்க்கிக்கு மேற்பட்ட அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லும். Hallelujah. God will take you and use you for the glory of God. கர்த்தர் அவருடைய மகிமைக்காக எடுத்து உங்களை பயன்படுத்துவார். You are a Joseph. நீங்கள் தான் யோசேப்பு. You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் செடி. Fruitful bough by a well. அங்கே நீரு தண்டிலே கனி தரும் செடி. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமச்சல் ஹல்லேலூயா. And what happens? என்ன நடக்கிறது? You spread forth. நீங்கள் படருவீர்கள். Your branches will spread over the wall. உம் கொடிகள் சுவரின் மேல் படரும். When God blesses you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். Nobody can stop you. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. No wall can stop you. எந்த உலகமும் நிறுத்த முடியாது. Nobody can stop you. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. God is there with you. நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். When God starts blessing you, when God starts blessing you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். Who can stop your blessing? யாரதை நிறுத்த முடியும்? God is a refuge and strength. கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலனும் பலம். He is your refuge and strength. அவரே பலனும் அடைக்கலமா இருக்கிறார். அவர்தான் பலம். He is your courage. அவர்தான் உங்களுக்கு எல்லாமே. He is your refuge. அவளை அடைக்கலாம். Nobody can stop your blessing. யாரும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. You are a fruitful bough by the well. அங்க நீரூர் சண்டையிலே நீங்கள் கனிதரும் செடி. Oh, you will spread over the wall. அங்க சூரன் மேல் படருவீர்கள். Amen. You'll be branching out. நீங்கள் அந்த கொடிகளை விட்டு படரவீர்கள். Your blessings will branch out. உங்கள் ஆசீர்வாதம் அப்படியே படர்ந்து செல்லும். Your blessings will branch out. உங்கள் ஆசீர்வாதம் படரும். Oh, from a main branch you'll spread out like anything. அந்த முக்கிய தண்டிலிருந்து அந்த கொடிகள் எல்லாம் படரும். Your blessings will just spread out like anything. உங்கள் ஆசீர்வாதம் படர்ந்து செல்லும். Nobody can stop it. அதை தடுக்க யாரும் Nobody can stop it. அதை யாரும் தடுக்க முடியாது. You'll run over the wall. நீங்கள் சுவரின் மேல் ஏறுவீர்கள். You'll run over the wall. சுவரை தாண்டி Nobody can stop it. அதை தடுக்க முடியாது. That's how God is going to bless you. அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 10 ஆண்டுகளில் God will
bless you. They go to heights of blessing. ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் you will build God's temple. தேவனுடைய சாலைகளை கட்டுவீர்கள். Nobody can stand before you. உங்களுக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. The power of God is manifested. தேவ வல்லமை உங்களிலே நிறைவாகும். Oriba Shadura hallelujah. தத்தமச்சங்க hallelujah. 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 This is how the blessings of God will be carried in your life. உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் ஆசீர்வாதங்கள் அப்படியே படர்ந்து உங்களை செல்லும். In 10 years you would have crossed the blessings to top levels. 10 ஆண்டுகளிலே நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதம் அப்படியே படர்ந்து உச்ச கட்டத்திற்கு சென்றிருப்பீர்கள். Amen. In 2030 everything will be different. In 2030 2030ல எல்லாமே மாறுதலா இருக்கும். Amen. Hallelujah. The world would have changed. உலகத்திலே மாற்றங்கள் இருக்கும். Technology would have changed. தொழில்நுட்பம் மாறி இருக்கும். Everything would have changed. எல்லாமே மாற்றம் கண்டிருக்கும். Governments would have changed. அரசாங்கங்கள் மாறி இருக்கும். Politicians would have changed. அரசியல்வாதிகள் மாறி இருப்பார். Science would have changed. விஞ்ஞானம் மாறி இருக்கும். But Jesus never changes. இயேசு மாறுவதே இல்லை. And he will also not change. நீங்களும் மாறுவதில்லை. அதிகமான வல்லமை உங்களுக்கு குடியிலிருந்து மேலே வந்து விட்டான். ஆமே. Hallelujah. An anointing will be so powerful. அந்த அபிஷேகம் அளவு அதிக அளவில் இருக்கிறதுனால try to put you in a pit. ஒரு குழியில உங்களை அடைத்து வைக்க முடியாது. அடங்கிரு சொல்வாங்க. உங்களை அடங்கி இருக்க முடியாது. ஏனா உங்களுக்குள்ள அபிஷேகம் துள்ளி குதிக்கும். Hallelujah. கர்த்தர்களோடு கூட இருப்பார். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. குழிக்குள்ள போட்ட ஜோசப் குழியை அவங்களை தாங்க முடியல. குழி அவரை தூக்கி மீண்டும் வெளியே போட்டு விட்டது. சகோதர சொன்னாங்க குழியில் எடுத்துருப்பா. They want to murder him. அவனை கொலை செய்யவும் விரும்பினார்கள். But then anointing in Joseph could not make them to kill him. அவனுக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம் அவனை கொல்ல அனுமதி கொடுக்கவில்லை. God has a promise that is going to be fulfilled. என்றால் ஒரு வாக்குத்தத்தம் அவனில் நிறைவேற He is going to be a savior. அவன் இரட்சகனாக மாறப் போகிறான். Oh, he is going to be a savior. அவன் இரட்சகனாக மாறப் போகிறான். Joseph is going to be a shepherd. யோசேப்பு ஒரு மேய்ப்பனாக மாறப் போகிறான். He is going to be a stone of Israel. இஸ்ரவேலினுடைய இரட்சகன் அவன் பிறந்திருக்கிறான். That's what verse 24 says. அதான் 24 ஆம் வசனம் சொல்கிறது. From thence is a shepherd. அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. சத்தமா கை தட்டுங்க. You are a shepherd. நீங்கள் மேய்ப்பர். You are a chief cornerstone. நீங்கள் மூலைக்கல். That is your call today. அதுதான் அழைப்பு. You are a shepherd. நீங்கள் ஒரு மேய்ப்பன். You are a shepherd. நீங்கள் மேய்ப்பன். Because God is your shepherd. கர்த்தர் தான் உங்கள் நல் மேய்ப்பர். He is a great shepherd. அவர் பெரிய மேய்ப்பர். You are a shepherd. நீங்கள் மேய்ப்பன். He is a chief cornerstone. அவர் மூலைக்கு தலைக்கல். You are a cornerstone. நீங்கள் மூலைக்கல். God is going to use you for the glory of God. மகிமைக்காக பயன்படுத்துவார். The blessings of God will overflow in your life. உங்களுடைய ஆசீர்வாதம் வழிந்தோடும். You are different from others. மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. You are a peculiar people. வித்தியாச வினோத மாணவர்கள் You will be like that. நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. People who see you will see the great shepherd. உங்களை காண்கிறவர்கள் அந்த பெரிய மேய்ப்பனை உங்களிலே காண்பார். Amen. He was a stone of Israel. அவன் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். Oh, so much of importance. எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. Joseph? யோசேப்பு? Oh, you are a fruitful bough. நீ கனிதரும் செடி. And what is your call? உன்னுடைய அழைப்பு என்ன? A stone of Israel. இஸ்ரவேலின் கன்மலை. Amen. You'll be a stone of India. இந்திய தேசத்திற்கு கன்மலையாக நீங்கள் மாறுவீர்கள். Hallelujah. The stone of India. இந்திய தேசத்தின் கன்மலைகள் நீங்கள். Stone of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் கன்மலைகள். Stone of Chennai. சென்னை பட்டணத்தின் கன்மலைகள். Hallelujah. The city will depend upon you. இந்த பட்டணம் உங்களை சார்ந்திருக்கும். Your street will be dependent upon you. உங்கள் தெருக்கள் உங்களை சார்ந்திருக்கும். In your street you will be the shepherd. உங்கள் தெருவிலே நீங்கள் மேய்ப்பனாக இருப்பீர்கள். Somebody is sick, they'll come running to you. யாரோ ஒருவர்கள் உங்களை தேடி ஓடி வருவார்கள். Doctors would have left them but they'll come running to you. மருத்துவர்கள் கைவிட்டிருப்பார்கள் உங்களை தேடி வருவார்கள். Brother, please pray for my son. சகோதரனே ஜெபிங்க. Oh sister pray for me. சகோதரியே எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்வார். Something is happening. என்ன நடக்கிறது? Please come to my house. என் வீட்டை தேடி வருவார். You will be a shepherd in your street. உங்கள் தெருவிலே நீங்கள் மேய்ப்பனாக இருப்பீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். You will be a shepherd in your street. உங்கள் தெருவிலே நீங்கள் மேய்ப்பனாக இருப்பீர்கள். You will be a shepherd in your area. உங்கள் பகுதியிலே நீங்கள் மேய்ப்பனாக இருப்பீர்கள். You will be a cornerstone. மூலைக்கல்லாக நீங்கள் செயல்படுவீர்கள். Amen. Hallelujah.
if you carry the Lord with you. உங்களோடு ஆண்டவர் மாத்திரம் இருப்பார் என்றால் நடக்கும். You are connected with the well. அந்த நீருற்றண்டையிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் நடக்கும். Amen. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். His mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது. I wrote many things but God spoke entirely different. अनेक காரியங்களை குறித்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் பேசினார். I never touched what I wrote. நான் எழுதினதை நான் தொடகூட இல்லை. But then the Holy Spirit spoke. பரிசுத்த ஆவியானவர்ங்களோடு இடைப்பட்டார். Are you happy? சந்தோஷம் தானே? Happy? சந்தோஷம் தானே? Hallelujah. Hallelujah. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. You are a Joseph. நீங்கள் தான் அந்த யோசேப். God of Joseph is with you. யோசேப்பின் தேவன் உங்களோடு இருக்கிறார். You are a fruitful bough. நீங்கள் கனிதரும் செடி. Fruitful bough by the side of the well. நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. Your blessings will overflow. உங்கள் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும். Nobody can block your blessings. அதே ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? Nobody can stop Joseph. யோசேப்பை யாரும் தடுக்க முடியவில்லை. Because he is a juggernaut in himself. He is a powerful man in himself. அவனுக்குள்ளாகவே அவன் வல்லமை நிறைந்தவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh.